கன்னியாகுமரி மெமிஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். என் பேர் மாஷா நசீம். என்னோட சொந்த ஊர் எருவேப்புத்தூர் கடை. ஸோ நான் இது வரைக்கும் 14 கண்டுபிடிப்புகள் பண்ணியிருக்கேன் அண்ட் 2 இன்டர்நேஷ்னல் அவார்டு, 5 நேஷ்னல் அவார்டு அண்ட் பிரசிடென்ட் அவார்டு வின் பண்ணியிருக்கேன். ஸோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் இது வரைக்கும் 6 தடவை மீட் பண்ணியிருக்கேன் அண்ட் அவர் கையால் 3 தடவை அவார்டும் வின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் மாஷா இன்னோவேஷன் சென்டர்னு ஒன்று நாகர்கோவில் நடத்திட்டு இருக்கேன். அதில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 6 பேர் வந்து நேஷ்னல் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் ஒரு பெரிய கிஃப்டாக கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸும் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கன்னியாகுமரி மெமிஸ் டீம் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஊர்லேருந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, ஸோ நம்ம நம்ம மாவட்ட மக்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி ஒன்று சின்னதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ ஹியர் ஐ ஆம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறார், லைக் வானத்தில் வந்து 100 கோடி 60,345 நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக தப்பாக நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கறது இல்லை, அதை வந்து அப்படியே நம்பிடுறோம். ஸோ அதுவே இப்போ ஒரு டேபிளில் இப்போ இந்த டேபிளில் இப்போ தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம அதை வந்து தொட்டு பார்த்து தான் அதை வந்து காஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் சயின்டிஸ்ட் சொல்கிறத வந்து நம்ம அப்படியே நம்பிடுறோம், அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கறது இல்லை. அதே மாதிரி இப்போது ஸ்போர்ட்ஸு, சினிமா, பாலிடிக்ஸ் இந்த துறைகள்லாம் எடுத்துக்கிட்டால் இந்த துறைகளில் மக்களுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பற்றி நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் இப்போது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இப்போ தோனி வந்து இந்த பாலை வந்து இப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தா அவர் அவருக்கு விக்கெட் போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பையன் கூட வந்து அதை பற்றி கமெண்ட் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு பெட்டிக்கடையில் இருக்கிற தாத்தா கூட ஒரு அரசியல்வாதியை பற்றி அரசியலை பற்றி அவர் வந்து கமெண்ட் பண்ணுவார். ஸோ ஆனால் இப்போ ஒரு சயின்டிஸ்ட் வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் எதுக்காக வாங்கியிருக்காரு, அவர் என்ன அப்படி சாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் வந்து அதை பற்றி தெரிஞ்சிக்க வந்து அவங்க யாருமே ட்ரை பண்ணுறதில்ல. ஸோ அவர் ஏதோ பெருசாக சாதிச்சிருக்காரு, நோபல் பிரைஸ் அவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பாராட்டி நம்ம அதை அப்படி ஒதுங்கிடுறோம். ஸோ இதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ சயின்ஸ் அண்ட் இனோவேஷனில் வந்து அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இல்லை. ஸோ அதுக்கு அது ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிந்து கொள்கிற அளவுக்கு நிறைய இனோவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆட் பார்க்குறாரு. ஸோ இப்போ ஒரு டசன் சோப் வாங்கினா ஒரு சோப் ஃப்ரீ அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆட் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அந்த கஸ்டமர் வந்து ஒரு கடைக்கு போய் ஷாப்பில் போய் ஒரு டசன் சோப்பும் வாங்கி ஒரு சோப் ஃப்ரீயும் வாங்கிட்டாரு. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு பாக்ஸில் வந்து அந்த பாக்ஸ் மட்டும்தான் கவர் மட்டும்தான் இருக்குது, உள்ளே வந்து சோப் இல்லை. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி ஒரு கன்சியூமர் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணார். இந்த மாதிரி நான் எப்பவும் ஒரு சோப்பு வாங்குற ஆளை வந்து இந்த மாதிரி ஆட் கொடுத்து ஒரு டசன் சோப்பு வாங்க வச்சு இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துட்டு அந்த கம்பெனி சோப் கம்பெனியோட எம்டி வந்து ஷாக் ஆகி இந்த மாதிரி சயின்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு இந்த மாதிரி இனிமேல் நடக்கவே கூடாது, இதுக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் டிவைஸ் கண்டுபிடிச்சு ஆகணும், எத்தனை செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 3 மந்த்ஸாக வந்து அந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு 25 லாக்ஸ்க்கு ஒரு பெரிய டிவைஸ் வந்து டிசைன் பண்ணாங்க, ஒரு ஸ்கேனிங் மிஷின் மாதிரி. ஸோ அதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக அந்த கம்பெனிக்கு போயிருந்தாங்க சயின்டிஸ்ட் எல்லாம். ஸோ அதை அந்த செஷனில் வந்து ஒரு மெக்கானிக் இருந்தார். ஸோ அவரை வந்து தள்ளு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷினை வந்து அவங்க ஃபிட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்து அந்த மெக்கானிக் வந்து ஆர்வமாக வந்து கேட்டான், இந்த மாதிரி என்ன சார் இது இவ்வளோ பெரிய டிவைஸ் எதுக்கு ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து அந்த சயின்டிஸ்ட் சொன்னார், இந்த மாதிரி ஒரு சோப்பில் வந்து அந்த பாக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, இவ்வளோ சோப் இல்லை. ஸோ அதுக்காக இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டிவைஸ் நம்ம எம்டி பண்ண சொல்லியிருக்காரு, நாங்கள் 25 லாக்ஸ் ஆச்சு இது பண்ணுறதுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெக்கானிக் வந்து ஆச்சரியப்பட்டு கேட்டேன், இந்த மாதிரி எதுக்கு சார் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பெரிய டிவைஸ் பண்ணணும், நான் வந்து இதுக்கு அந்த பிரச்சனை வரும்போதே 3 மாதத்துக்கு முன்னாடியே இதுக்கு நான் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சி இப்போ வர சோப்பில் இப்போ வர ப்ராடக்ட்ஸில் எதுலேயுமே அந்த குவாலிட்டி இல்லாத மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட செஷனில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்படி என்ன நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் கேட்டப்போ அவன் என்ன சொன்னான்னா, ஏன் சார் இவ்வளோ பெரிய டிவைஸ், இதுக்கு சைடில் ஒரு டேபிள் ஃபேன் வச்சாலே போதுமே, சோப் இல்லாத பாக்ஸ்லாம் அதுவாக தானாக பறந்து போயிருமே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். ஸோ இதை கேட்டுட்டு அந்த சயின்டிஸ்ட்க்கு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த இதில் வந்து யார் பெரியவராக நம்மளுக்கு தெரியுறாங்க, சயின்டிஸ்டாக இல்லை இன்ஜினியராக இல்லை அந்த மெக்கானிக்கா? ஸோ அந்த மெக்கானிக் தான் வந்து நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் தான்
பெரியவரா தெரியல. அவரோட ஐடியா வந்து அவரோட இனோவேஷன் வந்து அவ்வளவு கிரியேட்டிவா இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புறேன். இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண இனோவேஷன்ஸ். ஸோ ஒன்று என்னன்னா, ஸ்டாப்லர் தட் இண்டிகேட்ஸ் தட் தி பின்ஸ் ஆர் கோயிங் டு ஃபினிஷ். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பொண்ணு நார்த் இந்தியாவில் ஒரு பொண்ணு பண்ணது, அவங்களுக்கு வந்து நேஷனல் அவார்டு டாக்டர் APJ அப்துல் கலாம் சார் கையால் கொடுத்தாங்க. ஸோ அவரோட ஐடியா என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஸ்டாப்லர் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டாக நம்ம ஆஃபீஸஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த ஸ்டாப்லர் பின் வந்து தீர்ந்து போயிடும், நமக்கு எப்போ வந்து தீர்றது தெரியாது. ஸோ உடனே அது அடுத்த செட் ஆஃப் ஸ்டாப்லர் பின்ஸ் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது ஒரு கிளம்ஸியான சிச்சுவேஷனாக இருக்கும். ஸோ இதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்டாப்லர் பின் எடுத்துட்டு கடைசி 10 பின்ல வந்து ஒரு ரெட் கலர் மார்க்கர் வச்சு பெயிண்ட் பண்ணிட்டான். ஸோ இப்போ வந்து அந்த பின்ஸை வந்து ஸ்டாப்லரில் லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அந்த ரெட் கலர் பின் வந்து வெளியே வந்துச்சுன்னா, நம்ம அடிச்சுட்டு இருக்கும்போது ரெட் கலர் பின் வெளியில் வந்துச்சுன்னா தி பின்ஸ் ஆர் கோயிங் டு ஃபினிஷ், நவு இட்ஸ் டைம் டு லோட் த நெக்ஸ்ட் செட் ஆஃப் பின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ரொம்ப கிரியேட்டிவ் ஐடியா. அந்த பொண்ணு வந்து ஒரு பைசா கூட ஸ்பெண்ட் பண்ணல அவரோட ஐடியாவுக்கு. இதுக்கு வந்து நேஷனல் அவார்டு அவருக்கு கிடைச்சது. ஸோ இன்னொரு ஐடியா என்னென்னா, ட்ரையாங்குலர் வீல், ட்ரையாங்குலர் லக்கேஜ் ட்ராலி. ஸோ இப்போ வந்து லக்கேஜ் ட்ராலி வந்து நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு வெளியூருக்கு போடும் அப்படின்னா. ஸோ இப்போ அந்த மாதிரி லக்கேஜ் ட்ராலிஸ் வந்து நம்ம ஸ்டேர்கேஸில் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இதை பார்த்த ஒரு சின்ன ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் பண்ண ப்ராஜெக்ட் தான் அது, ட்ரையாங்குலர் வீல் ட்ராலி. ஸோ மூணு சக்கரம் இருக்கும் ஆட்டோ வீல் மாதிரி. ஸோ தட் ஈஸியாக வந்து படியில் வந்து அதை ரோல் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஐடியா வந்து அந்த 5th ஸ்டாண்டர்ட் பையன் பண்ணது. ஸோ இதுக்கும் நேஷனல் அவார்டு டாக்டர் APJ அப்துல் கலாம் சார் கையால் கிடச்சிது அந்த பையனுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஐடியா என்னென்னா, இப்போ வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து முன்னாடிலாம் எப்படின்னா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அந்த ஸ்டாம்ப் வந்து கிளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு போஸ்ட்மேன் வந்து ஸ்டாம்ப்லாம் கிளிக்கிறதுக்கு அந்த ஸ்கேல் வச்சு தான் ஒவ்வொரு ஸ்டாம்பாக கிழிச்சு கிழிச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸ்கேல் எங்கேன்னு தேட வேண்டியதாக இருக்கும், அவசர அவசரமாக ஸ்டாம்ப் கேட்பாங்க, அதை எடுத்து கிழிச்சிட்டு இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, அவர் சும்மா இருக்க டைமில் இந்த மாதிரி எடுத்து ஸ்டாம்பில் வந்து எல்லா இதுலேயும் ஒரு நடுவில் மிடில் ஓட்டை போட ஆரம்பித்தார். ஸோ ஓட்டை போட்டால் ஈஸியாக வந்து அதை கிழிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி அவர் பண்ண ஐடியா தான் அது. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா ஸ்டாம்ப்ஸ்லையும் பார்க்குறோம். ஸோ அந்த டாட் டாட்டாக இருக்கும். ஸோ அதாவது ஈஸியாக வந்து நம்ம அந்த ஸ்டாம்ப் வந்து கிழிக்கிற மாதிரி, ஈவன் லெட்டர் பேட்டில் கூட அந்த மாதிரி தான் இருக்குது, டாட் டாட்டாக இருக்கும். ஸோ அதாவது ஈஸியாக வந்து பேப்பரை கிழிக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான க்ரியேட்டிவ் இன்வென்ஷன் தான். ஸோ இது எல்லாத்துலேயும் இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு இன்ஜினியரால ஒரு சயின்டிஸ்டால ஒரு டாக்டரால தான் நம்ம வந்து ஒரு இன்வென்ஷன் பண்ண முடியும், ஒரு புதிய கண்டுபிடிப்புகள்லாம் அவங்களால தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்படி இல்லை. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் சொன்ன ஐடியா தான் அந்த டேபிள் ஃபேன் ஐடியா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஐடியாஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்மேனோட ஐடியா. ஸோ இது எல்லாமே லைக் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க பண்ண ஐடியாஸ் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம லைஃப்லேயே நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சொசைட்டிலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பார்க்குற டைமில் வந்து நம்ம அது ஒரு ப்ராப்ளமாக நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு இன்னோவேஷன் தான் ஒரு ப்ராப்ளமை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ப்ராப்ளம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு இன்னோவேஷனை வந்து நம்ம லீட் பண்ண முடியும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம வீட்டில் ஃபேஸ் பண்ணுறோம், சொசைட்டியில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறதை பார்க்குறோம், அக்ரிகல்ச்சர் செக்டரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம கேதர் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல சொல்யூஷன் டிசைன் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு அதுவும் ஒரு க்ரியேட்டிவாக ஒரு இன்னோவேட்டிவான சொல்யூஷன்ஸ் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு இனோவேஷனுக்கான மெயினான ஒரு டாஸ்க்குன்னு சொல்லுவேன். ஸோ நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அண்ட் இப்போ நான் வந்து இந்த இனோவேஷன் சென்டர் ரன் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் வந்து ஏதாச்சும் இன்வென்ஷன் ஹெல்ப் தேவைன்னா யூ கேன் காண்டாக்ட் மீ. ஸோ என்னோட வெப்சைட் வந்து www.mashanaseem.in. ஸோ அதில் வந்து என்னோட காண்டாக்ட் மெயில் ஐடி எல்லாமே இருக்குது. ஸோ உங்களோட ஐடியாஸை நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து இன்னும் நிறைய பெருமைகளை வந்து சேர்க்கலாம். எஜுகேஷன் ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து ஸ்கூலிங் 2008 என்னோட 10th சென்ட் ஜோசப் கான்வென்ட்ல முடித்தேன். அதுக்கப்புறம் 2010 வந்து வித்யாவிகாஸ் திருச்செங்கோடில் என்னோட +1 +2 படித்தேன். அண்ட் இன்ஜினியரிங் அண்டர் கிராஜுவேஷன் வந்து SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் முடித்தேன். அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் ஃப்ரம் SRM யூனிவர்சிட்டி சென்னை. நீங்கள் 9 வயசுலேயே நிறைய அச்சீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க.
ஸோ இந்த வயசில் யாருமே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண கிடையாது, அச்சீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண கிடையாது. இந்த வயசில் இந்தளவுக்கு யாருமே அவார்ட்ஸ் வாங்கி அச்சீவ் பண்ண கிடையாது. ஸோ இந்த வளர்ச்சிக்கான ரீசன் என்ன? ஸோ நான் சின்ன வயசில் படிக்கும்போது என்னோட சக மாணவர்கள்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில், பெயிண்டிங்கில், அதுக்கப்புறம் டான்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஸோ அந்த துறை தான் நிறைய பேர் சூஸ் பண்ணி போயிட்டுருந்தாங்க. ஸோ நான் வந்து ஐ வாண்டட் டு டேக் த பாத் லெஸ் ட்ராவல் பை. ஸோ அதனால நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற ஃபீல்டை வந்து மாணவர்களால் அதிகம் தேர்ந்தெடுக்கப்படாத துறையை வந்து நான் அப்போ தேர்ந்தெடுத்து. ஸோ அந்த அந்த பாதை வந்து ரொம்ப கரடுமுரடான பாதை இருந்துச்சு இனிஷியல் ஸ்டேஜில். ஸோ நிறைய வாய்ப்புகளை நானே தேடி போக வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் நிறைய வாய்ப்பு எனக்கு கிடைச்ச வாய்ப்புகள்லாம் நான் எதுவுமே தவற விடலை. ஸோ இதுதான் என்னோட வெற்றிக்கு வந்து ஒரு ரீசனாக நான் கன்சிடர் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் சைல்ட்ஹுட்ல நீங்கள் என்றைக்காவது நினைச்சதுண்டா இவ்வளோ நான் வந்து அச்சீவ் பண்ணுவேன், இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்குவேன் அப்படின்னு என்றைக்காவது ஒரு நாளாக நீங்கள் நினச்சி பார்த்துருந்தா? சைல்ட்ஹுட் டேஸில் வந்து நான் எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கணும்னு நான் நினச்சி பார்த்ததில்லை. ஸோ இப்போ வந்து நான் 12 வயசில் வந்து டாக்டர் APJ அப்துல் கலாம் சார் ராஷ்டிரபதி பவனில் மீட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து அதுதான் பீக், அவ்வளோதான் நான் எல்லாமே நான் அச்சீவ் பண்ணிட்டேன் எல்லாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அவரை பார்த்து முடிச்சதுக்கப்புறம். ஸோ எல்லோரும் வந்து இனிமேனி வந்து ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு அந்த மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் அது வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜாக தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் நிறைய விருதுகள் வாங்கினேன், நிறைய பாராட்டுகள் வாங்கினேன். ஸோ நான் அந்த டைம்ல வந்து நான் இவ்வளோ விருதுகள் வாங்குவேன் நான் நினச்சி பார்த்தது இல்லை. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? ஸோ என்னோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எஸ்பெஷலி அப்பா வந்து இது வரைக்கும் மோர் தென் 300 டேஸ் லீவ் எடுத்திருக்காங்க. அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ அவ்வளோ நாள் லீவ் எடுத்து என் கூடவே கான்ஃபரன்ஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கெல்லாம் கூடவே வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் லைக் அபவுட் 1 lakh கிலோமீட்டர்ஸ் கிட்ட கூடவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு வந்து இந்த சப்போர்ட் இல்லை நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ தேவர் வெரி சப்போர்ட்டிவ். வாழ்க்கையில் எப்பமா நீங்கள் தோல்விகளை சந்திச்சதுண்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து அவங்களோட 30-40 வயசுகளில் தான் அவங்களோட முதல் தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. ஆனால் என்னோட முதல் தோல்வியை வந்து நான் 12 வயசுலேயே சந்தித்தேன். ஸோ என்னோட எல்லாராலையும் போற்றப்பட்ட, எல்லாராலையும் அப்ரிஷியேட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஹைடெக் ட்ரெயின் டாய்லெட்ங்கிற என்னோட ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கு வந்து ஸ்டேட் லெவலில் வந்து எனக்கு ஒரு ஆறுதல் பரிசு கூட கிடைக்கல. ஆனால் நான் வந்து அது மனம் தளராமல் இன்னொரு வகையாக ட்ரை பண்ணி எனக்கு வந்து அதே ப்ராஜெக்ட் வந்து இன்டர்நேஷ்னல் அவார்ட் வரைக்கும் நான் வின் பண்ணேன். ஸோ நிறைய தோல்விகள் நான் சந்திச்சிருக்கேன். ஆனால் தோல்விகள்லேருந்து மனம் தளராமல் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து பழகிக்கிட்டேன். ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா நம்ம கன்னியாகுமரி மாவட்ட பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ 5 விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஒன்று வந்து வித்தியாசமான சிந்தனை, இன்னொன்று வந்து விடாமுயற்சி, அண்ட் ஹார்ட் ஒர்க். ஓகே, உங்க சைல்ட்ஹுட்ல உங்களோட எய்ம் என்னவா இருந்துச்சு? நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? சின்ன வயசுல வந்து நான் ஒரு டான்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அப்போ வந்து டான்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்துச்சு. அந்த வயசுல 8 வயசுல வந்து நான் லதா ரஞ்சனிகாந்த் மேம்கிட்ட இருந்து டான்ஸ்க்காக பிரைஸ் வாங்கினேன். அண்ட் அந்த வயசுல பரதநாட்டியம் டான்ஸ் பண்ணேன். அண்ட் ஃபோக் டான்ஸ் அந்த மாதிரி நிறைய டான்ஸ் நான் டிவியில வர டான்ஸ் ஸ்டெப்ஸை பார்த்தே நான் வீட்டில் டான்ஸ் பண்ணி நான் கத்துக்கிட்டு தான் நான் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினேன். ஸோ அந்த டான்ஸ்ல வந்து நான் இன்னும் நிறைய சாதிக்கலாம்னு நினைச்சேன். பட் லேட்டர் ஆன் இன்ட்ரெஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் இனோவேஷன்ல வந்து திரும்பிடுச்சு. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட சில்ட்ரன்ஸை வந்து நாங்கள் சொல்கிற படிப்பை தான் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க, கம்பல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களால அவங்க ஸ்டூடெண்ட்ஸால அவங்க நினைச்ச படிப்பை தேர்ந்தெடுக்க முடியல, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க பேரண்ட்ஸ்க்கு? இந்த இதில் வந்து நான் பேரண்ட்ஸ் வந்து குற்றம் சொல்ல மாட்டேன். எஜுகேஷன் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு, அதனால தான் பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து ஷைன் பண்ணுறவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறைய காலேஜஸில் அவங்களுக்கு சீட் கிடைக்கும், நிறைய அப்ரிஷியேட் பண்ணப்படுவாங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் ஸ்போர்ட்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் இனோவேஷன்லேயும் வந்து டிஸ்ட்ரிக் லெவலில், ஸ்டேட் லெவலில், நேஷனல் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவார்ட் வாங்கினவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு போனஸ் பாயிண்ட் ஆர் கோட்டா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து பேரண்ட்ஸ் வில் ஸ்டார்ட் என்கரேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நான் பேரண்ட்ஸில் குற்றம் சொல்ல மாட்டேன். எஜுகேஷன் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம எந்த அளவுக்கு மாற்றுறோமோ அந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்.
நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு யூஜி பண்ண ஐஐடி இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தோம், அப்புறம் பிஜி பண்ண என்டியூ சிங்கப்பூர்ல இருந்தோம், அவங்களாவே முன்வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுத்தாங்க, நீங்கள் ஏன் அதை அவாய்ட் பண்ணீங்க? நான் டுவெல்த்து முடிச்சப்போ எனக்கு ஐஐடிஜே எக்ஸாம் எழுதாமலே எனக்கு இந்தியன் இன்ஸ்டிட்யூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் போபால் எனக்கு ஆஃபர் கிடச்சிது. அது ஏன் சூஸ் பண்ணலன்னா அது வந்து ஃபுல் தியரி ஓரியன்ட் பியூர் சயின்ஸ் ஓரியன்டாக இருந்துச்சு, பட் நான் ஐ வாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் டெக்னாலஜி, ஸோ அதனால நான் அந்த ஆஃபர் ஆப்பனில். அண்ட் என்டியூ சிங்கப்பூரில் எனக்கு அட்மிஷன் கிடச்சிது. ஸோ அது வந்து அப்போது 25 lakhs தேவைப்படுச்சு. ஸோ ஃபினான்ஷியலாக ஐ வாஸ் நாட் ஏபிள் டு இது பண்ண முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் அப்போவே இனோவேஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 months சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோ தூரம் போய் இருக்க வேண்டாம் இனோவேஷன் சென்டரை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஆஃபரை நான் ஆஃப் பண்ணல. நீங்கள் ஆட்டோகிராஃபெல்லாம் நிறைய போட்டிருப்பீங்க, கண்டிப்பாக நிறைய போட்டிருப்பீங்க, அதில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொஞ்சம் எங்க கூட ஷேர் பண்ணலாமா? இது வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஆட்டோகிராஃப் போட்டிருக்கேன். அதில் மறக்க முடியாதுன்னு சொல்லணும்னா வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப். ஸோ அப்போது வந்து நான் வந்து சென்னை டு ராய்ப்பூர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஜேர்னி அது. ஸோ நேஷ்னல் காம்படிஷனுக்காக போயிருந்தேன். ஸோ அப்போது வந்து யூஸ்வலாக ஏர்போர்ட்ஸ்லாம் நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் பார்க்குறது இருக்கும். ஸோ அப்போது வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்த செலிப்ரிட்டி வந்து எஸ்பிபி சார். ஸோ அவரை வந்து பார்த்துட்டு நான் வந்து ஐ வாஸ் வெரி மச் எக்ஸைட்டட். ஸோ என்னோட அவரை மீட் பண்ணி இந்த மாதிரி நான் அப்துல் கலாம் சார்ட்ட அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன் அண்ட் யுவர் ஃபேன், ஸோ உங்களோட ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அவர் என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நான் தான் அவனோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுன்னு சொல்லிட்டு கேட்டார். ஸோ அவருக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப் என்னோட 12 வயசில் நான் போட்டேன். அண்ட் அவர்கிட்ட அதுக்கப்புறம் நான் கெஞ்சி கூத்தாடி எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு தாங்க சார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரு ஆட்டோகிராஃப் போட்டார். டியர் மாஷா, லைக் ஐம் யுவர் ஐ பிகேம் யுவர் ஃபேன் அண்ட் மே அல்லாஹ் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு தந்தார். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 phase இருக்கு. என்னன்னா நீங்கள் ஒரு இன்வென்டரா நிறையவே சாதிச்சிருக்கீங்க, நிறையவே அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க, அப்புறம் ஒரு டெக்னாலஜி எஜுகேட்டரா உங்க அகாடமியில உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நிறைய நேஷனல் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. எப்படி நீ உங்க ட்ராக் மாறி நீங்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா நீங்க மாறினீங்க, எப்படி அந்த ட்ராக் உள்ள நீங்க வந்தீங்க, அதுல நீங்க என்னெல்லாம் சாதிச்சிருக்கீங்க? நான் 11th 12th வந்து படிச்சுட்டு இருக்கும்போது இக்னைட் அவார்ட்னு ஒரு அவார்ட் வின் பண்ணேன். ஸோ அந்த அவார்ட் வந்து இட்ஸ் ஒன்லி இன்டெண்டட் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த அவார்டு நான் வாங்கி முடிச்சு 12th முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கப்புறம் என்னால் அந்த அவார்டில் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதோட சேர்மன் என்ஐஎஃப்போட சேர்மன் டாக்டர் அனில் குப்தா சார் வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி சவுத் இந்தியாவில் வந்து இக்னைட் அவார்டை பற்றி அவேர்னஸ் ஒன்று நீ கிரியேட் பண்ணும், அதை பற்றி நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து நீ ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் இந்த அவார்டை பற்றி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு ஐ வாஸ் கிவிங் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் அண்ட் இக்னைட் அவார்டை பற்றி நிறைய பப்ளிசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி என்னோட ஸ்டோரியும் நான் அதை கூட சொல்ல ஆரம்பித்தேன் அந்த ஸ்பீச்லேயே, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக இருக்கும்னு. ஸோ அந்த ஸ்பீச்சை பார்த்துட்டு நான் 2 students வந்து என்னோட கைடன்ஸ் கேட்டு அவங்க நேஷனல் அவார்டு வின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் தட் கேவ் மீ மோர் ஹாப்பினஸ். லைக் நான் இது வரைக்கும் நிறைய நேஷனல் இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன், பட் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக நான் ஒரு ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கு போய் ஸ்பீச் கொடுக்கும்போது அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எழுந்திரிச்சு எனக்கு இவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, ஸோ நான் அடுத்த மாஷா ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது தட் கிவ்ஸ் மீ மோர் ஹாப்பினஸ். ஸோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக நான் அந்த அப்படி தான் நான் மாறினேன். நீங்க நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்குலாம் கண்டிப்பா போயிருப்பீங்க, உங்களோட ஃபாரின் ஜெர்னியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து இது வரைக்கும் 4 countries போயிருக்கேன். ஸோ யூஏஇல வந்து ஒரு தமிழ் சங்கம் என்னை கூப்பிட்டு ஹானர் பண்ணாங்க, ஸோ அதுக்காக யூஏஇ போனேன். அண்ட் தென் ஜப்பான்ல 2010ல் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஒன்று நடந்துச்சு. ஸோ அதில் போய் 10 days அங்கே ஸ்டே பண்ணி அங்கே உள்ள கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் தென் யூஎஸ் வந்து 2015 மேல போயிருந்தேன். ஸோ அது வந்து இந்தியாவிலிருந்து 8 பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க, அதில் நானும் செலக்ட் ஆகி யூஎஸ்ல வந்து கூகுள் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து ட்ரைனிங் ஆண்டர்பிரனர் ட்ரைனிங் எடுத்தேன். அண்ட் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் மீட் பண்ணி இட்ஸ் ஓவரால் அண்ட் ஆண்டர்பிரனர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் மார்ச்ல வந்து சிங்கப்பூருக்கு டிராவல் பண்ணி அங்கே வந்து நான் என்டியு சிங்கப்பூர் அண்ட் தென் சிங்கப்பூர் சயின்ஸ் சென்டர் அப்புறம் நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் கொடுத்தேன். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு வெல் நோன் பர்சனாக ஒரு ஃபேமிலியான பர்சனாக நீங்கள் இருக்கீங்க. அதே போல் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பசங்களை உங்கள் அகாடமி மூலமாக அவங்கள ஊக்குவிச்சு அவங்களுக்கு நிறைய நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதாவது உங்கள் ஊரில் உங்களுக்கு சப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு? ஓவராலாக என்னோட ஊர் அண்ட் என்னோட ஸ்டேட்லேருந்து நேஷனல் லெவலில் எனக்கு சப்போர்ட் நல்லாவே இருந்துச்சு. பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது மிச்ச ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் சப்போர்ட் கம்மியாக இருந்துச்சு. அண்ட் மிச்ச தமிழ்நாட்டிலே மிச்ச டிஸ்ட்ரிக்ட் கம்பேர் பண்ணும்போது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் சப்போர்ட் கம்மியாக தான் இருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி. அண்ட் அதே மாதிரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்க்கும்போது மிச்ச பிளேசஸ் கம்பேர் பண்ணும்போது என்னோட சொந்த ஊர் இரவிபுத்தூர் கடையில் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கம்மியாக தான் இருந்துச்சு. இன்வென்ஷன்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால அகாடமிக்ஸில் உங்களால் ஷைன் பண்ண முடியல, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக தான் நீங்கள் இருந்தீங்க, நிறைய மார்க்ஸ் எடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் ஏதாவது என்னைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணணுண்டா? அப்படி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன, நான் அப்போ டுவெல்த் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் வந்து ஒரு இன்டர்வியூக்காக கால் பண்ணியிருந்தாங்க, என்னோட ஃபேமிலி சீனுக்கு ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. ஸோ அப்போ நான் அந்த அந்த இன்டர்வியூவில் வந்து நான் செலக்ட் ஆனேன்னா எனக்கு வந்து ஐபிஜே எக்ஸாம் எழுதாமலேயே எனக்கு வந்து ஆஃபர் கிடைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஸோ பட் என்ன ப்ராப்ளம்னா, இந்த இன்டர்வியூ டேட் வந்து என்னோட பிளஸ் டூ மெயின் ப்ராக்டிக்கல் போர்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ரெண்டு டேட்டும் வந்து கிளாஷ் ஆச்சு, ஒரே நாளில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லைக் இந்த மாதிரி ஃபுல் இதெல்லாம் விட்டு லைக் ஸ்டடீஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணி அதுதான் பிளஸ் டூ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இது இதை வந்து போட்டு விட்டுறக்கூடாது, ஸோ இதுதான் உன்னோட கரியருக்கு வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும், ஸோ அந்த இன்டர்வியூலாம் தள்ளி வச்சுட்டு நீ இதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐ நெவர் லாஸ்ட் ஹோப். ஸோ அந்த டைமில் நாமக்கல்ல நான் படிச்சுட்டு இருந்தேன் வித்யா விகாஸில். ஸோ அப்போ நாமக்கல் டிஸ்ட்ரிக் கலெக்டராக மிஸ்டர் சகாயம் ஐஏஎஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அவர் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அவரோட வேண்டுகோள் படி என்னோட ஸ்கூலில் வந்து டோட்டல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிளஸ் டூ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டேட்டை வந்து ரீஷெட்யூல் பண்ணாங்க. ஸோ தட் என்னால் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் அட்டன் பண்ண முடிகிற மாதிரி அண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற முடிகிற மாதிரி ஃபுல்லாக ரீஷெட்யூல் பண்ணாங்க. ஸோ நான் வந்து பிளஸ் டூ ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் எழுத முடிஞ்சுது அண்ட் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுலேயும் எனக்கு செலக்ட் ஆனேன். ஸோ நான் எப்போவுமே வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கிறதுக்கு வந்து நான் ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னா இப்போ லைக் இந்த ஒரு சான்ஸ் வந்து ஒரு பிளஸ் டூவில் டென்த்தில் ஸ்டேட் ரேங்க் எடுத்தவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா தெரியல, இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கிடைக்குமா தெரியல, இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டேட்டை ரீஷெட்யூல் பண்ணுற அளவுக்கு. ஸோ எனக்கு அந்த ஆஃபர் கிடைச்சிது பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் த பாத் லெஸ் ட்ராவல் பை. ஸோ நான் டிஃப்ரெண்டாக தெரிஞ்சேன். ஸோ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஸோ நான் எப்பவுமே வந்து நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கிறேங்கிறதுல நான் ஃபீல் பண்ணதே இல்லை. நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாக மாறிட்டீங்க. ஸோ எல்லாருக்குமே உங்களை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து காலேஜ்க்கு நீங்கள் போகும்போது அங்கே உள்ள உங்களோட கொலீக்ஸ் அப்புறம் உங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே உங்களை எப்படி ட்ரீட் பண்ணவே, எப்படி பார்த்தாங்க உங்களை? ஸோ இனிஷியலாக வந்து அவங்க எல்லாரும் என்னை பத்தி ப்ரொஃபைல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து லைக் இனிஷியலா அவங்களுக்கு தெரியும் போதே வந்து லைக் இவ ரொம்ப ஹெட் வெயிட்டா இருப்பா, ரொம்ப கெத்து மெயின்டைன் பண்ணுவா, அவ்வளவா யார்ட்டும் பேச மாட்டா, அந்த மாதிரி டைப் மாதிரிதான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட பேசி பழகிறதெல்லாம் பார்த்து லைக் ஷீஸ் ஆல்சோ நார்மல் ஆர்டினரி கேர்ள், வெரி ஜோவியல் கைண்ட், அந்த மாதிரி அவங்களுக்கே தெரிய வந்துச்சு. ஸோ அப்படிதான் என்னோட அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை ரொம்ப மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் இனிஷியலாக அவங்க வந்து வேற ஃபேஸாக என்னை பார்த்தாங்க அண்ட் தென் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி த ஆப்போசிட். அதுதான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் அதுதான் சொல்லுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னவா இருக்கும்? பசுமை அண்ட் வெதர் ரெண்டும் தான் ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில உங்களுக்கு மறக்க முடியாத விஷயம் எது? வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம்னா நான் என்னோட 12 வயசுல வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் ராஷ்டிரபதியில முதன் முதல்ல சந்திச்சது அண்ட் அது ஒன்று அண்ட் அவருடைய மறைவு, இந்த ரெண்டு விஷயம் தான் என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம்.
ஓகே, நீங்கள் சினிமா பார்ப்பீங்களா? அப்படி பார்த்து பார்ப்பவங்களா இருந்தா உங்களை இம்ப்ரெஸ் பண்ண மூவி எது? தமிழ்ல வந்து ஹைப்பு மூவி அண்ட் ஹிந்தியில த்ரீ இடியட்ஸ். இந்த ரெண்டு மூவியும் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. நீங்க இன்வென்ட் பண்ணதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்வென்ஷன் இருக்கு? பிடிச்சதுன்னா ஃப்ளேம்லெஸ் சீல் மேக்கர் தான். ஏன்னா நான் என்னோட அந்த ஃபேமஸ் சீன் மேக்கர் ப்ராஜெக்ட் வந்து நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரெண்டு போலிங் பூத்ஸ்ல தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து நான் எனக்கு 18 வயசு கூட ஆகல. ஸோ என்னைய வந்து கலெக்டர் பெர்மிஷன் கொடுத்து என்னைய போலிங் பூத்ஸ்ல வந்து என்டர் பண்ண வச்சாங்க 12 வயசு ஆகாதனால. ஸோ அந்த பெர்மிஷனோட நான் என்டர் ஆகி என்னோட ஃபேமஸ் சீன் மேக்கர் டிவைஸ் வந்து அவங்க போலிங் பூத்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாது. தோல்வி நம்மள துரத்திக்கிட்டே தான் வரும். ஸோ அந்த தோல்வியை வந்து பொருட்படுத்தாம அதுல இருந்து மீண்டு எப்படி வர்றதுங்கிறது தான் நான் வந்து என்னோட லைஃப்ல கத்துக்கிட்டது. நம்ம கன்னியாகுமரி மெமரிஸ் ஃபேஸ்புக் பேஜுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எனி சஜஷன்ஸ் ஆர் எனி ஃபீட்பேக்? கன்னியாகுமரி மெமிஸ் பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா என்னை பத்தி ஒரு போஸ்ட் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு வேற யாரோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ லைக் கன்னியாகுமரி பத்தி உள்ள செய்திகளை சொல்றதா இருக்கட்டும், கன்னியாகுமரியில இருந்து நிறைய அச்சீவ் பண்ண யங்ஸ்டர்ஸ் பத்தி சொல்றதா இருக்கட்டும், கன்னியாகுமரி வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே you guys are doing an excellent job. So suggestion na idume solra solradhukku illa ena ellame romba excellent ah panniteer kinga. So keep up your good work and all the best and thank you. Tagidadat tagidadat tagidadi tom tagidadat tagidadat tagidadi.